ஈரமான ரோஜாவே திரைப்படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானவர். நடிகை மோகினி தொன்னூறுகளின் காலகட்டத்தில் கனவுக்கன்னியாக வலம் வந்தார். இவருக்கு நீல நிற கண் என்பதால் பூனை கண்ணழகி எனவும் அழைக்கப்பட்டார். திருமணத்திற்கு பிறகு சினிமாவில் இருந்து ஒதுங்கியவர் இப்போது அமெரிக்காவில் கிறிஸ்துவ மத போதகராக மாறியுள்ளார். தமிழ், மலையாளம் மற்றும் சில தெலுங்கு மற்றும் கன்னட திரைப்படங்களில் மோகினி நடித்துள்ளார். 1976 தமிழ் பிராமண குடும்பத்தில் மகாலட்சுமி என்ற பெயருடன் பிறந்தவர் சினிமாவில் மோகினியாக அறிமுகம் செய்யப்பட்டார். 1991 டான்சர் படத்தில் அக்ஷய் குமாருடன் கதாநாயகியாக நடிப்பதற்கு பாலிவுட் சென்றார். தமிழ் மட்டுமின்றி அனைத்து மொழிகளிலும் கிட்டத்தட்ட 60 படங்களில் நடித்துள்ளார். மோகினி நடிப்பில் தமிழில் வெளியான புதிய மன்னர்கள், நாடோடி பாட்டுக்காரன் போன்ற திரைப்படங்கள் அவருக்கு நல்ல பெயரை பெற்று தந்தன. வெள்ளித்திரையில் இருந்து சின்னத்திரைக்கு வந்தவர். சன் தொலைக்காட்சியில் காதல் பகடை, ராஜராஜேஸ்வரி, ஒரு பெண்ணின் கதை போன்ற சீரியல்களில் நடித்தார். கதனார் கடம்பத்து கதனார் என்கிற மலையாள தொடரிலும் மோகினி நடித்துள்ளார். பின்பு பரத் என்பவரை மணந்து கொண்டு அமெரிக்காவில் குடியேறினார். சினிமாவை விட்டு விலகியவர் தற்போது அமெரிக்காவில் கிறிஸ்துவ மத போதகராக மாறியுள்ளார். இந்த தகவலை பேட்டியின் மூலம் மோகினி உறுதி செய்துள்ளார். அதுமட்டுமில்லை, இவர் கணவருடன் விவாகரத்து வாங்கிவிட்டார். மோகினிக்கு ருத்ரகேஷ் என்ற மகனும் உள்ளார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.